மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 லெவல் அஷூரன்ஸ் சர்டிபிகேட். வாயு புயல் இன்று பிற்பகல் குஜராத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்ப்பு. 3 லட்சம் பேர் வெளியேற்றம். கொழும்பு குண்டுவெடிப்பு தொடர்பாக கோவையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 2வது நாளாக ஆய்வு. சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் பகுதி சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் ஊர்தி ஓட்டிகள் அச்சம். நெல்லை தச்சநல்லூரில் ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட பொருளாளர் அசோக் வெட்டி கொலை. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் திருத்த சட்டம் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படலாம் என தகவல். உள்ளாட்சி தேர்தலுக்காக விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம், தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். ராசிமணலில் தடுப்பணை கட்டக்கோரி நடத்திய பயணத்தை ஒகேனக்கலில் நிறைவு செய்தனர் காவிரி பாசன விவசாயிகள். தண்ணீர் பஞ்சம் காரணமாக பணியாளர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய சென்னை தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அறிவுரை. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி கிர்கிஸ்தான் பயணம். ரஷ்ய சீன அதிபர்களை சந்திக்க திட்டம். உலகக்கோப்பை மட்டைப்பந்து போட்டியில் நியூசிலாந்து அணியை இன்று சந்திக்கிறது இந்தியா. மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 லெவல் அஷூரன்ஸ் சர்டிபிகேட்.